நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம், நிறைய ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் அண்ட் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு எல்லாமே வந்து நம்ம எர்த்தில் தான் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்பேஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்பேஸில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு. ஸோ ஹலோ இன்ஜினியர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு YFT. வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்பேஸில் யார் கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இல்லை ஆதேஷ், அப்போ தான் அந்த டைம் தான் வந்து நான் இந்த ஸ்பேஸை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் ரிலேஷன்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து கல்பனா சாவ்லா போனாங்க, ராகேஷ் சர்மா போனார், நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு நிலாவில் லேண்ட் போனார், இப்படி இந்த கதையெல்லாம் அந்த டைம் தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ். இவங்கள பற்றி தெரியாதவங்க மோஸ்ட்டாக இருக்க மாட்டிங்க. ஸோ இவங்க யாருன்னா ஒரு இந்தியன் பார்ன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் அந்த டைம் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ, ஸோ லாங்கஸ்ட் டைம் எவர் ஸ்பெண்ட் இன் ஸ்பேஸ். அவங்க பார்த்திங்கன்னா 3 டேஸ் கிட்டே அவங்க வந்து ஸ்பேஸில் இருந்தாங்க. அவங்க எக்ஸாக்ட் டேட்ஸ் எவ்வளோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, இன்னும் 300 டேஸ் இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருந்துட்டு திருப்பி பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிறப்போ பயங்கர ஃபேமஸ் அவங்கள பற்றி. ஆக்சுவலாக அப்போ தான் அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், தமிழ் ஆர்டிகல்ஸ், ஆனந்த விகடன், இந்த விகடன்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ஆர்டிகல்ஸ் இருந்தது. அப்போது அதில் வந்து அதில் ஒரு அதை கட் பண்ணி நாங்கள் அப்போ எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, அந்த ஸ்க்ராப் புக்கில் ஒரு ப்ராஜெக்டை கூட பண்ணேன் அவங்கள பற்றி எழுதி. அது அந்த மாதிரி அது எங்கே போச்சுன்னு தெரியல, பட் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்ட் ரெக்கார்டு யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட் கெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஒரு ஆஸ்ட்ரோநாட். இவர் தான் பார்த்தீங்கன்னா அப் டு March 2022 வரைக்கும் இவர் தான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 340 டேஸ் வந்து ஸ்பேஸில் ஸ்டே பண்ணி பூமியை ஆர்பிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவர் தான் லாங்கஸ்ட் எவர். அதுக்கப்புறம் அது இது வரைக்கும் யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான் இருந்தார், ரொம்ப வருஷம் இருந்தார் அவர். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து சீஃப் ஆஃப் ஆஸ்ட்ரோநாட் இன்ஸ்டியூட் ஆனார்ன்ற மாதிரி இவர் அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் கூட்டு வந்தாங்க. அதாவது ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஆகணும்னா இவருடைய சைன் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றினாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட இந்த ஒரு சில ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா, ரஷ்யா US கிட்டலாம் இவரெலாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார். ஸோ அப்படி ஒரு கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஆஸ்ட்ரோநாட் இவர். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை இப்போ ஒருத்தர் பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ மார்க் வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ ஸ்காட் கெல்லி வந்து 340 டேஸ் இருந்தார் ஸ்பேஸில், இவர் வந்து 355 டேஸ் வந்து ஸ்பேஸில் இருந்தார். 355 டேஸ் மட்டும் ஸ்பேஸில் இல்லாமல் 5680 ஆர்பிட்ஸ் வந்து மூணு ஏர்த்தை சுற்றி வந்துட்டு இருந்திருக்காரு. 5000 வந்து அந்த டைம் ஸ்காட் கெல்லி ரீச் பண்ணுறப்போ பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் 680 ஆர்பிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இவர் கவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் பூமியை ஆர்பிட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸை மட்டும் அந்த சர்க்கம்ஃபரன்ஸோட டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கணக்கு வச்சோம்னா இவர் வந்து 300 டைம்ஸ் வந்து 3 போயிட்டு வந்திருக்காராம். ஸோ ஹையஸ்ட் எவர் இது வரைக்கும் இவர் தான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பூமிக்கு வர வேண்டியது இருந்தது. ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அந்த ஸ்பேஸ் அந்த சோயூஸ் ஏர்க்ராஃப்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுனால கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண வச்சாங்க. ஸோ அதுக்குள்ளே டப்புன்னு அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அடிச்சுட்டு முன்னாடி வந்துட்டார், ஸ்காட் கெல்லியெல்லாம் காலி பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டார். ஸோ அது பயங்கரமாக செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு அவருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து ஹையஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு லாங்கஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ராவலர் மட்டும் இல்லாமல் டைம் ட்ராவலர்னும் நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய சயின்ஸ் கான்செப்டை பற்றி உங்களுக்கே தெரியும், டைம் டைலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஒரு அதாவது எப்படி லைட்டோட எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்களோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து டைம் டைல்யூட் ஆகும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 5600 ஆர்பிட்ஸ் வந்து ஏர்த்தை விட ஸ்பீடாக சுற்றியிருக்காரு. அப்போ இவருக்கு வந்து டைம் டைலைட் ஆகிருக்கும், பட் ரொம்பவே கம்மியான அளவில் தான் ஆகிருக்கும். ஏன்னா ஸ்காட் கெல்லிக்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட்ஸில் தான் ஆகிருந்தது. ஸோ இவருக்கும் மைக்ரோ செகண்ட்ஸில் தான் ஆகிருக்கும். ஸோ இவர் ஒரு மைக்ரோ செகண்ட்ஸில் வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100 மைக்ரோ செகண்ட்ஸ் இல்லை ஒரு 20 மைக்ரோ செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவர் வந்து ஆக்சுவலாக டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இது வந்து ஆக்சுவலாக வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த என்ன சொல்கிறது படத்துலலாம் காட்டுற மாதிரி அப்படியே ஒரு மிஷின்குள்ளே போய் டைம் போட்டவுடனே போயிடுற அப்படி இல்லை. இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஃபேக்ட். இது வந்து டைம் டைலேஷன்ன்றது ஒன்று இருக்குது கான்செப்ட். நீங்கள் படித்து பார்த்தா வேணால் பாருங்கள், இல்லை நம்மளே அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வருவோம்.
ஸோ ஆதேஷ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ ஒரு ஸ்பேஸ் ட்ராவலர், டைம் ட்ராவலர், 300 தடவை மூணை போய் தொட்டுட்டு வந்த ஒரு மனிதர் எப்படி இருக்கு? ஸ்பேஸ் ட்ராவலர், டைம் ட்ராவலர், வேற ஏதாவது பட்டம் ஒரு கொடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா 300 டேஸ்ன்றதே வந்து லைக் என்ன கேட்டா ரொம்ப அதிகம் தான். நார்மலா நம்ம போயிட்டு வர ஒரு 1 டே காஸ்டே லைக் அங்க போய் நின்றுட்டு வர்றதுக்கே அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவாகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ 300 டேஸ் அவங்க அங்க இருக்கிறது ஹெல்த் வைஸும் சரி காஸ்ட் வைஸும் சரி அதிகம் தான், நிறைய எக்ஸ்பென்டிச்சர் இருக்கும். அதை பீட் பண்ணி 320 to 340 days ஒருத்தர் பீட் பண்ணாரு. அப்பவே லைக் நான் இந்த நியூஸை கேட்டதே, என்னடா இவனுங்க மனுஷனுங்களா, நம்மளால வீட்டுல இருந்து ஒரு 10 நாள் வெளியே போய் இருந்தாலே நம்மளால காசு இது பண்ண முடியல, ஹெல்த் மாதிரி அந்த காசு வந்து எக்ஸ்பென்டிச்சர் கூட யாரோ ஒருத்தர் கட்டுறாங்க பா அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட ஹெல்த்னு ஒண்ணு இருக்கு. யோசிப்பாங்களேன், இந்த ஒரு ஒரு நம்ம வாழ்ற ஒரு சிச்சுவேஷனே கிடையாது, கடும் குளிர் கடும் வெயில் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அங்கே வந்து என்ன டெம்பரேச்சர் ஒன்றாலும் போவோம், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் போவோம். எக்ஸ்ட்ரீம் கேசஸில் உங்களுக்கு சாப்பாடுன்றதே ஒரு என்ன சொல்கிறது, 3-1 இயர் வந்து நீங்கள் சாப்பாடு, நார்மல் சாப்பாடு, நார்மல் ஃபுட்ஸே உங்களால் எடுத்துக்க முடியாது, நடக்க முடியாது. 300 நாள் நடக்கலை, அதுதான் முக்கியம். நீங்கள் 300 நாள் நடக்காமல் இருப்பார், அதுதான். எனக்கு கூட ஒரு டவுட் இருந்தது, ஒருவேளை அவர் வந்து வீட்டில் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி அங்கே போயிட்டாரா என்னமோன்ற இருக்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக, ஏன்னா ஒரு மனுஷன் எப்படிங்க 1 இயர், அதுவும் லைக் இது வந்து ஒரு இடம்னு கிடையாது, ஸ்பேஸ், அது எங்க என்ன ஆகும் ஏதுன்னே தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி வெதர் கண்டிஷன் எப்போ எப்படி மாறும் எதுவுமே தெரியாது. தூக்கம் முதல்ல இதுதான் மெயின் உங்களுக்கு. அதாவது இப்போ எல்லாம் இப்போ எல்லாருமே பாக்குறவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பீங்க, ஒரு 8 hours ஜாப் உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கு, 8 hours தாண்டி போறப்பவே அடா என்னடா இது ஒர்க், என்னடா இதுன்ற மாதிரிதான் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்படி இல்லை, வெறும் 6 hours தான் ஸ்லீப்பு, அவங்களுக்கு தூக்கன்றதே 6 மணி நேரம் தான். வேற நேரம் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருப்பீங்க, மீது அந்த 16 hours 17 hours நீங்கள் ஃபுல்லாக ஒர்க்கில் தான் இருப்பீங்க, ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், சும்மா இருக்கிறதுன்றதே கிடையாது. நம்ம ஏற்கனவே ரீசெண்டாக கூட கிறிஸ்மஸ்க்கு லீவு கேட்டாங்கலாம் கூட சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கண்டிப்பாக வந்து இவர் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணோம், 1 இயர் வந்து ஸ்பேஸில் சர்வைவ் பண்ணியிருக்காரு. சூப்பர், அதுதான் நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனல்ல இருந்து. ஸோ அதுதான் இந்த வீடியோ, பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், எதுல நாங்க இப்போ போடுற வீடியோஸ்ல என்னென்ன இதுல பெட்டர்மெண்ட் பண்ணா வீடியோஸ் இன்னும் நல்லா குட் குவாலிட்டியா இருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து உங்க கமெண்ட்ஸ்ல போட்டு தட்டி விடுங்க. ஸோ Until then, it's signing off from Adish.